விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டமான ககன்யான் திட்டம் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்படாது என மத்திய அணுசக்தி விண்வெளி மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ககன்யான் திட்டம் தொடர்பான ஆயத்த பணிகள் சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக காணொலி காட்சி மூலம் அவர் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார். இந்திய விண்வெளி வீரர்கள் 4 பேருக்கு ரஷ்யாவில் அளிக்கப்பட்டு வரும் பயிற்சி கொரோனா தொற்றால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போதிலும் இந்த திட்டத்தை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இந்திய வீரர்களுக்கான பயிற்சி மீண்டும் தொடங்கியிருப்பதாக தெரிவித்த அவர் வரும் 2022 ஆண்டு நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு முன்பாக ககன்யான் திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சந்திரயான் 3 குறித்து குறிப்பிட்ட அவர் அடுத்த ஆண்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என பதிலளித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.